ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் நன்யா அம்மோ நம்ம ஆப்பிள் கொக்கோ ஆல்மண்ட் பஃபி எப்படி பண்ணிக்கலாமோ பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு ஆப்பிள் எடுத்துகிட்டு அதை ஸ்கின் நல்லா பீல் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா கிரேட் பண்ணி வச்சுருலாம் அப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டூ ஸ்பூன்ஸு கோக்கோ பவுடர் டூ ஸ்பூன்ஸ் சுகரு டூ ஸ்பூன்ஸ் கோகோனட் கோகோனட் கிரேட்டட் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் ஹீட் ஆனதும் அதில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்தேன் ஆப்பிளில் சேர்த்துடலாம் ரெண்டு ஆப்பிளையும் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதும் இப்போ நம்ம டூ ஸ்பூன்ஸ் கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம் இதில் கீ எதுவுமே ஆடு பண்ணிக்க தேவையில்லை அதனால நம்மளுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு டூ ஸ்பூன்ஸ் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆப்பிள் பேஸ்ட்டையும் கொக்கோ பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடலாம் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் சுகர் பவுடர் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூனு நம்ம சுகர் பவுடர் ப்ளேஸில் வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா லாஸ்ட்டில் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எதுவுமே இல்லாட்டாலும் ஆப்பிள் ஸ்வீட்னஸே போர்வானாலும் பரவாயில்ல இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் இப்போது நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் கோக்கனட்டு சேர்க்கலாம் கோகனட் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒன் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இன்னொரு ஸ்பூன் நம்ம லாஸ்ட்டில் கார்னிஷிங்காக யூஸ் பண்ணலாம் இப்போது நம்ம ஒன் ஸ்பூன் கோகனட் பவுடர் சேர்த்துடலாம் கோகோனட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் நான் ஆல்மண்டு காஜு பாதம் கா காஜுவை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை கூட இதில் ஆட் பண்ணுறேன் டூ ஸ்பூன்ஸு அது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கும் அதான் இதான் பாதம் காஜு பவுடரு அந்த பவுடரை கூட நம்ம இந்த ஆப்பிள் பேஸ்ட்டில் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு கூலாக விடலாம் கொஞ்சம் நாய் கொஞ்சம் கூலானதும் நம்ம ஐஸ் ட்ரே எடுத்துகிட்டு அந்த ஐஸ் ட்ரேயில் நம்ம ஒரு ஸ்பூனாக எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஸ்கொயர் ஷேப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா லட்டு மாதிரி ரவுண்டாக கூட பிடிச்சிக்கலாம் இது மாதிரி எல்லா ட்ரேலையும் ஸ்கொயர் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டைப்பில் எல்லாமே அரேஞ்ச் ஆனதும் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவருக்கு வைக்கலாம் இது கொஞ்சம் சில்லுனா சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுதான் அப்புறம் ஒன் ஹவர் கேஜி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டா இதை மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அதுவே நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன் ஸ்பூன் கோக்கோனட் எடுத்துனீங்களா அந்த கோக்கோனட்டோட கோட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி நம்மளுக்கு எம் எமியான டேஸ்டியான கோகோனட் பஃபி வித் ஆல்மண்ட் காஜு ரெடி